Hello everyone, greetings from Sriram Nalamani Yadava College of Arts and Science. I am Dr. Pradeepa, head of the Department of English. Today, in this video, I am going to share the topic The Glass Menagerie, written by Tennessee Williams. Now, let's have a quick intro about the author. Thomas Lanier Williams, known by his pen name Tennessee Williams, was an American playwright and screenwriter. So, I will name the title of name The Glass Menagerie. இதை எழுதுனது வந்து டெனெசி வில்லியம்ஸ் இவரோட இயற்பெயர் வந்து தாமஸ் லேனியோ வில்லியம்ஸ் இவர் எழுதுறதுக்காக வச்சுக்கிட்ட பேர் தான் அதாவது பென் நேம் வந்து டென்னசி வில்லியம்ஸ் இவர் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அமெரிக்கன் பிளே ரைட் அண்ட் ஸ்க்ரீன் ரைட்டர் அட் த ஏஜ் ஆஃப் தேர்ட்டி த்ரீ டெனசி வில்லியம்ஸ் சடன்லி பிகேம் ஃபேமஸ் வித் த பப்ளிகேஷன் அண்ட் த சக்சஸ் ஆஃப் த கிளாஸ் மினாஜுரி இன் தி நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர் ஸோ நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோரில் டெனிசு வில்லியம்ஸ் எழுதின தி கிளாஸ் மினார்ஜரி பப்ளிஷ் ஆனதுக்கப்புறமா ஹி காட் சடன்லி ஃபேமஸ் அவருக்கு வந்து ரொம்ப ஃபேம் கிடச்சிது இந்த புக்ஸ் மூலமாக தி அதர் இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் ஆஃப் டெனிசி வில்லியம்ஸ் ஆ அ ஸ்ட்ரீட் கார் நேம்டு டிசையர் கேட் ஆன் அ ஹார்டின் ரூஃப் ஸ்வீட் பேர்ட் ஆஃப் யூத் த நைட் ஆஃப் தி இக்வானா ஸோ இதெல்லாம் டெனிசி வில்லியம்ஸோட அதர் இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் ஸோ டுவெண்ட்டி எய்த் சென்ச்சுரி அமெரிக்கன் ட்ராமானு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டென்னிஸ் வில்லியம்ஸ் வாஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பிளே ரைட்டாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம் ஸோ இவரோட அதர் கண்டெம்பரரி ரைட்டர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா யுஜின் ஓனில் அண்ட் ஆர்த்தர் மில்லர் ஸோ இவங்க மூணு பேர் தான் டுவெண்ட்டி எய்த் சென்சுரி அமெரிக்கன் ட்ராமாவோட மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பிளே ரைட்டர்ஸ் நவு லெட்ஸ் கெட்டிங் டு த ட டாபிக் த கிளாஸ் மினாஜுரி இஸ் எ மெமரி பிளே பை சென்னி வில்லியம்ஸ் இந்த பிளேவை வந்து ஒரு மெமரி பிளேவாக கன்சிடர் பண்ணுறாங்க வை பிகாஸ் த ப்ளே ஹாஸ் ஸ்ட்ராங் ஆட்டோபயோக்ரஃபிக்கல் எலமெண்ட்ஸ் ஆட்டோபயோகிரபிக்கல் எலமெண்ட்ஸ் அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கோம் ஸோ ஆட்டோபயோகிரபி அப்படிங்கிறது சுயசரிதை ஒருத்தரை பற்றி அவங்களோட லைஃப்பில் நடந்த விஷயங்களை எழுதுறதுக்கு பேர் தான் சுயசரிதை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த பிளேவை வந்து நம்ம ஏன் இதில் நிறைய ஆட்டோபயோக்ராஃபிக்கல் எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த பிளே எழுதின டென்னசி வில்லியம்ஸ் அவரோட வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை அடிப்படையாக வச்சு தான் இந்த பிளே த கிளாஸ் மினர்ஜிட்டி வந்து எழுதியிருக்காங்க ஸோ இட்ஸ் கன்சிடர்ட் டு பி அ மெமரி பிளே வித் ஃபுல் ஆஃப் ஆட்டோபயோக்ராஃபிக்கல் எலமெண்ட்ஸ் நவ் லெட்ஸ் சி த கேரக்டர்ஸ் ப்ரெசென்ட் இன் திஸ் பிளே த கிளாஸ் மினர்ஜரி இதில் இருக்கிறது வந்து ஃபைவ் கேரக்டர்ஸ் ரொம்ப மினிமமான கேரக்டர்ஸ் தான் அதில் இருக்காங்க so now let me introduce one by one about the characters of this play first one is mr wingfield uh, a gentleman a handsome gentleman who worked for a telephone company and he eventually fell in love with another girl and he abandoned his family 16 years before the play starts so மிஸ்டர் விங்ஃபீல்டு வந்து ஒரு யங் ஜென்டில்மேன் அவருக்கு வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறமா ஹில் பி ஹேவிங் அண்ட் லவ் இயர் அண்ட் ஹி வில் அபேண்டன் தி ஃபேமிலி ஸோ ஃபேமிலியை விட்டுட்டு அவர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா இந்த பிளே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பதினாறு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வீட்டை விட்டு போயிருப்பாரு தோ இஸ் நாட் ஃபிசிக்கலி ப்ரெசென்ட் இந்த பிளே ஹீஸ் சீன் ஹியர் அண்ட் தேர் இன் த ப்ளே பை ஹிஸ் ஒய்ஃப்ஸ் மென்ஷன் ஸோ இந்த பிளேவில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஃபுல்லாக மாட்டாங்க பட் ஹியர் அண்ட் தேர் இவரோட ஒய்ஃப் வந்து இவரை மென்ஷன் பண்ணும் போதெல்லாம் நம்ம வந்து மிஸ்டர் வின்ஃபீல்ட் கேரக்டரை வந்து நம்ம பார்ப்போம் அண்ட் தி அதர் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் மிஸ்டர் விங்ஃபீல்டு வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தோ இஸ் நாட் ஃபிசிக்கலி ப்ரெசண்ட் இன் த ப்ளே கம்ப்ளீட்லி அவரோட ஒரு பிக்சர் இருக்கும் அது வந்து வீட்டோட லிவிங் ரூமில் அவங்களோட ஒய்ஃப் வந்து மாட்டி வச்சிருப்பாங்க ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் மிஸ்டர் விங்ஃபீல்ட் நவு லெட் சி த செகண்ட் கேரக்டர் அமாண்டா விங்ஃபீல்டு ஸோ நேம் வச்சே தெரிஞ்சிருக்கோம் விங்ஃபீல்டோட ஒய்ஃப் அவங்களோட நேம் வந்து அமாண்டா அவங்க வந்து ஒரு மிடில் ஏஜ் விமென் ஸோ ஷீ இஸ் ஃப்ரம் ப்ளூ மவுண்டைன் மிசசிபி ஸோ அவங்களோட ஊர் என்னென்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ப்ளூ மவுண்டைன் இன் மிசசிபி ஸோ ஷீ வில் பி அபேண்டன் பை ஹர் ஹஸ்பண்ட் அண்ட் ஷீ ஷீல் பி ஸ்ட்ரக்லிங் ஹார்ட் டு ரைஸ் அப் ஹர் டூ சில்ட்ரன்ஸ் ஸோ இவங்களுக்கு வந்து ரெண்டு சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க அவங்கள வளர்க்குறதுக்கு வந்து ஹஸ்பண்ட் விட்டுட்டு போனதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரையும் வளர்க்குறதுக்கு வந்து நிறைய ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் எல்லாம் தாண்டி தான் அவங்க வந்து அந்த ரெண்டு குழந்தைங்களை வளர்த்துருப்பாங்க ஸோ ஷி வாஸ் மதர் ஹூ இஸ் கம்ப்ளீட்லி டு ஹர் சில்ட்ரன்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தா அந்த ரெண்டு சில்ட்ரன்ஸை பற்றி பார்க்க போகிறோம் டாம் விங்ஃபீல்டு அண்ட் லாரா விங்ஃபீல்டு ஸோ இந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா மொத்தமே அஞ்சு கேரக்டர்ஸ் தான் ஒன்று வந்து மிஸ்டர் விங்ஃபீல்டு அண்ட் அவங்களோட வைஃப் அமேண்டா விங்ஃபீல்ட் அண்ட் இவங்க ரெண்டு பேரோட சில்ட்ரன் ரெண்டு பேர் ஃபஸ்ட் ஒன் இஸ் டாம் விங்ஃபீல்ட் அண்ட் லாரா விங்ஃபீல்டு அண்ணன் தங்கச்சி ஓகேவா ஸோ டாம் வந்து எப்படி அப்படின்னா ஹீல் பி ஒர்க்கிங் இன் அ ஷூ வேர் ஹவுஸ் டு சப்போர்ட் ஹிஸ் ஃபேமிலி இவங்க வந்து ஒரு ஷூ வேர் ஹவுஸ் வேர் ஹவுஸ்னால் ஒரு குடவுன் கிடங்குன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருப்பாங்க ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுறதுக்காக பட் ஹிஸ் ரியல் இன்டென்ஷன் வாஸ் டு பிகம் அ போயட் அவர் வந்து ஒரு பெரிய பொயட் ஆகணும் அப்படிங்கிறது தான் டாமோட ஆசையாக இருக்கும் பட் ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஹில் பி ஸ்ட்ரகிளிங் ஹார்ட் டு ஒர்க் இன் அ ஷூ வேர் ஹவுஸ் டாம் ஸ்ட்ரகிள்ஸ் ஹார்ட் டு ரைட் அவனுக்கு வந்து ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருந்தால் கூட அவனுக்கு வந்து எழுதுறதுக்கான அந்த சுச்சுவேஷனே அவனுக்கு அமையாது ஹில் பி ரியலிங் ஒர்க்கிங் வெரி ஹார்ட் இன் தி வேர் ஹவுஸ் ஸோ அதனால அப்பப்போ அவனோட வந்து அந்த ரியாலிட்டியிலேருந்து தப்பிச்சு அவனுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இது தேவைப்படும் ஒரு ஒரு ரிலாக்ஸேஷன் தேவைப்படும் அந்த கஷ்டமான வேலையிலேருந்து அவன் தனக்கான ஒரு நிம்மதியை எங்கே தேடிப்பான் அப்படின்னா கோயிங் டு தி மூவிஸ் அண்ட் எக்ஸ்கர்ஷன்ஸ் ஸோ நைட்டில் வந்து மூவிஸ் போகிறது அண்ட் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் எக்ஸ்கர்ஷன்ஸ் போகிறதெல்லாம் வந்து அவனுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய க இதுவாக இருக்கும் ஓகே நவ் லெட் சி அபவுட் தி நெக்ஸ்ட் கேரக்டர் லாரா வின்ஃபீல்ட் ஸோ ஆஸ் ஏ டோல்டு இயரியர் அம்மாண்ட் அவக்கு வந்து ரெண்டு சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க அதில் ஃபஸ்ட் வந்து டாம் செகண்ட் வந்து லாரா ஹர் டாட்டர் அமேண்டாவுக்கு எப்போவுமே அவங்களோட டாக்டர் லாராவை பற்றி தான் அதிகமான கவலை இருக்கும் ஸோ லாரா வந்து எப்படிப்பட்ட ஒரு சைல்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசில் அவளுக்கு ஒரு இல்னஸ் வந்திருக்கும் அண்ட் அது மூலமாக அவளோட லெஃப்ட் லெக்கில் வந்து ஒரு லிம்ப் இருக்கும் ஒரு சின்ன ஊனம் இருக்கும் ஸோ அதனால் அவள் மென்டலாக தன்னை என்ன பண்ணிப்பா அப்படின்னா தன்னை ஒரு இன்ஃபீரியர் பர்சனாக நினச்சிட்டு வெளி உலகத்து கூட அவள் அதிகமாக பழக மாட்டாள் ஷீல் ஐசோலேட் ஹர் செல்ஃப் அண்ட் அவளுக்கு ஒரு யூனிக் கேரக்டர் இருக்கும் சின்ன வயசுலேருந்தே அவள் வந்து நிறைய க்ளாஸ் ஃபிகரின்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவா ஃபிகரின்ஸ் இன் த சென்ஸ் சின்ன சின்ன மினியேச்சர் டால்ஸ் இருக்கும் இல்லையா விச் இஸ் மேடப் ஆஃப் கிளாஸ் ஸோ அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுற ஒரு ஹேபிட் இருக்கும் ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் லாராஸ் கேரக்டர் கேரக்டர் வாட் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் த லாஸ்ட் கேரக்டர் இந்த பிளே இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் லாஸ்ட் கேரக்டர் ஃபிஃப்த் கேரக்டர் ஜிம் ஒ கார்னர் ஜிம் ஓ கார்னர் வந்து ஹீஸ் அண்ட் ஓல்டு ஹை ஸ்கூல் அக்வைண்டன்ஸ் ஆஃப் டாம் அண்ட் லாரா ஸோ டாம் லாரா படித்த அதே ஸ்கூலில் தான் ஜிம் ஒ கார்னரும் படிச்சிருப்பாங்க அவங்களோட ஸ்கூல் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோல்டன் ஹை ஸ்கூல் ஸோ ஜிம் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது ஹி வாஸ் அ பாப்புலர் அத்லெட் அண்ட் ஆக்டர் ஸோ ஸ்கூலில் வந்து ஜிமோ கார்னர் வந்து பயங்கர ஒரு ஆக்டிவான ஒரு பர்சன் இப்போது இந்த பிளே நடந்துட்டுருக்கிற டைமில் ஜிம் வந்து எங்கே வேலை பார்த்துட்ருப்பாங்க அப்படின்னா டாம் வேலை பார்க்குற அதே ஷூ வேர்ஹவுஸ் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க ஹில் பி ஒர்க்கிங் ஆஸ் அ ஷிப்பிங் கிளர்க் ஓகேவா டாம் வந்து வேலை பார்க்குற அதே வேர்ஹவுஸில் தான் இப்போது ஜிம் வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க

த பிளே இஸ் இன்ட்ரடியூஸ்ட் டு த ஆடியன்ஸ் பை டாம் ஸோ த நரேட்டர் அண்ட் ப்ராட்டகானிஸ்ட் ஆஃப் த ப்ளே இஸ் டாம் ஸோ அந்த ஸ்டோரி யார் சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா டாம் வந்து ஆடியன்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பிளேவோட செட்டிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா விங்ஃபீல்ட் அப்பார்ட்மெண்ட் ஸோ இவங்க இருக்கக்கூடிய அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் பேர் தான் விங்ஃபீல்டு அப்பார்ட்மெண்ட் அது வந்து ஒரு ஷாபி பில்டிங் அது வந்து அந்தளவுக்கு ரொம்ப நீட்டாக இருக்காது அது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா செயின்ட் லூயிஸ் மிஸோரியில் இருக்கும் அண்ட் இந்த பிளே செட்டிங்கோட இயர் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நைன்டீன் தேர்ட்டி செவன் இந்த பிளேவோட முக்கியமான ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெண்டே ரெண்டு இடத்துல தான் இந்த பிளேவோட செட்டிங்கே இருக்கும் இஸ் த இன்டீரியர் லிவிங் ரூம் அண்ட் இந்த ஆனந்தர் ஒன் இஸ் தி எக்ஸ்டீரியர் ஃபயர் எஸ்கேப் ஸோ இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் இந்த பிளே நடக்கிற மாதிரி நமக்கு இந்த ஸ்டோரியை நிறைய டர் கொடுத்துருப்பாங்க ஃபயர் எஸ்கேப் ஸோ இப்போ இமேஜ் நான் அட்டாச் பண்ணுறேன்னு பாருங்கள் ஸோ எக்ஸ்டீரியர் ஃபயர் எஸ்கேப் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் அ எமர்ஜென்சி எக்ஸிட் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா ஒரு திடீர்னு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா அங்கேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் தான் வந்து ஃபயர் எஸ்கேப் ஸோ இந்த ரெண்டு பிளேஸ் தான் வந்து இந்த பிளேவோட செட்டிங்கில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரெண்டு பிளேஸில் தான் த்ரூ அவுட் த பிளே ஆக்ஷன்ஸ் வில் பி டேக்கன் பிளேஸ் இன் திஸ் பிளே டோட்டலி வி ஹாவ் செவன் சீன்ஸ் மொத்தம் ஏழு சீன்ஸ் இருக்குது ஸோ நவ் லெட் மீ எக்ஸ்பிளைன் ஒன் பை ஒன் அபவுட் தி சீன்ஸ் நவ் லெட்ஸ் கெட்இன் டு சீன் ஒன் சீன் ஒன்னில் வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா டாம் விங்ஃபீல்டு அமேண்டா வின்ஃபீல்டு அண்ட் லாரா விங்ஃபீல்டு டாம் வில் பி சீட்டிங் இன் தி ஃபயர் எஸ்கேப் ஏரியா அவுட் சைட் தி விங்ஃபீல்டு அப்பார்ட்மெண்ட் நான் சொன்னேன் இல்லையா ஸோ அந்த ஃபயர் எஸ்கேப் ஏரியா அவுட் சைட் தி விங்ஃபீல்டு அப்பார்ட்மெண்ட்டோட வந்து உட்காந்துருப்பாங்க அம்மா வந்து இன்டீரியர் சிட்டிங்கில் இருப்பாங்க ஸோ அம்மா வந்து அன்றைக்கி நைட்டுக்கான டின்னருக்கு சமைச்சி முடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து டேபிளில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஷில் பி காலிங் டாம் டு கெட் இன்சைட் தி லிவிங் ரூம் உள்ளே வந்து சாப்பிட்றதுக்காக கூப்பிடுவாங்க அண்ட் ஷீல் பி ஆல்சோ காலிங் லாரா விங்ஃபீல்ட் ஹூல் பி வியரிங் பிரேசஸ் காலில் பிரேசஸ் போட்டிருப்பாங்க நான் ஆல்ரெடி சொன்னேன்லையே ஊனமாக இருப்பாங்க அப்படின்ட்டு ஸோ அதுக்கான பிரேசஸ் போட்டுட்டு லாரா இருப்பாங்க அவளை வந்து கூட்டிகிட்டு வந்து சீட்டில் உட்கார வைப்பாங்க அம்மா அண்டு எல்லாமே டேபிளில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு சாப்பிட போகிற இடத்துல வந்து அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷீல் பி கிவிங் அட்வைசஸ் ஹவு டு ஈட் அண்ட் ஹவு டேபிள் மேனர் ஷுட் பி ஃபாலோட் டேபிள் மேனஸ்னால் என்ன எப்படி சாப்பிட்ணும் எப்படி பொலைட்டாக இருக்கணும்னு அம்மா வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க ஸோ ஆஸ் யூஷுவல் அம்மா வந்து அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது இல்லையா ஸோ அதனால டாம் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா ஹி ஹில் பி அப்ரப்டி லீவிங் த பிளேஸ் விதவுட் ஈட்டிங் டு கோ அண்ட் ஹாவ் அ சிகரெட் ஸோ அம்மா த பேசினது பிடிக்காமல் ஹில் பி கெட்டிங் அவுட் சைட் டு ஹாவ் அ ஸ்மோக் ஸோ அப்போ வந்து லாரா என்ன பண்ணுவா அப்படின்னா ஷீல் பி ஃபிட்சிங் அண்ட் ஆஸ்ட்ரே ஆஸ்ட்ரே எடுத்துகிட்டு போய் அனண்டை கொடுக்கறதுக்காக அவளோட சீட்லேருந்து வந்து எந்திரிப்பா பட் அமேண்டா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லாரா வந்து வேண்டாம் நீ போக வேண்டாம் நீ உன்னோட ப்ளேஸ்லையே உட்காரு அப்படின்னு சொல்லிடுவாங்க ஒய் பிகாஸ் அமேண்டா ஆல்வேஸ் கேர்ஸ் ஃபார் ஹர் டாட்டர் அவங்களுக்கு எப்போவுமே வந்து அவங்களோட பொண்ணு வந்து அழகாக இருக்கணும் அவங்களோட ப்ரட்டீனஸ் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்போ தான் வந்து நிறைய ஜென்டில்மென் காலர்ஸ் வருவாங்க ஹியர் ஜென்டில்மென் காலர்ஸ் ரெப்ரெசன்ஸ் பசங்க ஐ மீன் பொண்ணு பார்க்க வர மாதிரி ஒன்று ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி பொண்ணு பார்க்க வர டைமில் லாரா வந்து ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படிங்கிறது அம்மாவோட எண்ணமாக இருக்கும் ஸோ எப்பவுமே லாராவோட ப்ரட்டினஸ் வந்து குறைஞ்சிடாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு அம்மா நினைப்பாங்க ஸோ ஒரு அமேண்டா எதுக்காக அந்த மாதிரி நினைப்பாங்க அப்படின்னா அவங்க அவங்களோட யங் லைஃப்பை வந்து நினச்சி பார்ப்பாங்க அவங்களோட யூத்தில் இருக்கும்போது அமேண்டா விங்ஃபீல்டை பார்க்குறதுக்கு எப்படி யங் ஜென்டில்மென் காலேஜ் வந்து வந்தாங்க அப்படிங்கிறத வந்து நினச்சி பார்ப்பாங்க ஷீல் பி ஹேவிங் கவுண்ட்லெஸ் யங் ஜென்டில்மேன் காலேஜ் அப்போ வந்து அமாண்டா சின்ன வயசில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நிறைய பேர் பொண்ணு கேட்டு வந்த மாதிரி அவங்க வந்து அதெல்லாம் வந்து லாராட்ட இருப்பாங்க அண்ட் ஆல் ஷீல் பி ஆஸ்கிங் டு லாரா ஹவு மெனி காலேஜ் ஷி வாஸ் எக்ஸ்பெக்டிங் நீ அந்த மாதிரி எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி லாராட்ட கேட்பாங்க பட் லாரா சேஸ் தட் ஷீ இஸ் நாட் எக்ஸ்பெக்டிங் எனி காலர்ஸ் அவளுக்கு வந்து இந்த மேரேஜ்லேயோ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் அப்படிங்கிற எந்த எண்ணமும் இருக்காது ஸோ ஷீல் நாட் பி இன்ட்ரெஸ்டட் இன் தட் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி அவள் எப்போவுமே அதை பற்றி நினச்சிப்போ நினச்சி பார்க்க மாட்டா ஸோ ஷீல் பி சேயிங் தட் ஐ ஆம் நாட் எக்ஸ்பெக்டிங் எனி ஜென்டில்மேன் காலர்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாள் நவ் லெட் சி சீன் டூ இப்போ வந்து விங்ஃபீல்ட் அப்பார்ட்மெண்ட்டோட இன்டீரியரில் அதாவது லிவிங் ரூமில் வந்து லாரா வில் பி சிட்டிங் அலோன் அண்ட் ஷீல் பி பாலிஷிங் ஹர் கிளாஸ் ஃபிகரென்ஸ் அவளோட அந்த கிளாஸ் ஃபிகரின்ஸ்க்குலாம் வந்து வந்து பாலிஷ் பண்ணிகிட்ருப்பா ஹியரிங் அர் மதர்ஸ் அப்ரோச் லாரா வில் பி குயிக்லி ஹைடிங் ஆல் தி கலெக்ஷன்ஸ் ஸோ அம்மாவுக்கு வந்து எப்போவுமே லாரா அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து குழந்த மாதிரி விளாண்டுட்டுருக்கிறது பிடிக்காது ஸோ அம்மா பார்த்ததும் லாரா என்ன பண்ணுவாங்கன்னா அதை எல்லாத்தையுமே எடுத்து ஹைட் பண்ணிவிட்டு வேலை பார்க்குற மாதிரி இருப்பாங்க அப்போ அம்மா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தட் ஷி ஹட் டிஸ்கவர்ட் தட் லாரா ட்ராப்ட் அவுட் ஹர் செக்ரட்ரியல் ஸ்கூல் அம்மா வந்து ஒரு ஸ்கூலில் சேர்த்து விட்டுருப்பாங்க லாராவை அவள் என்ன பண்ணியிருப்பா அப்படின்னா அங்கே வந்து அவள் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷில் நாட் பி மிங்கிளிங் வித் அதர்ஸ் மற்ற எல்லாரோடையும் அவளால் நார்மலாக மிங்கிள் ஆக முடியாது அப்படிங்கிறனால அது வந்து அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியும் ஸோ அதை வந்து ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அம்மாவை ஏமாத்திருப்பாள் அது வந்து இப்போ லேட்டராக தான் அம்மாவுக்கு அது தெரிஞ்சிருக்கும் ஸோ அம்மா வந்து திட்டுவாங்க நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுற ஸ்கூலை ஏன் ட்ராப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்பாங்க அப்போ லாரா சொல்லுவா இல்லை எனக்கு வந்து அந்த மாதிரி போய் பழகிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் நான் இனிமேல் இப்படி வீட்டிலே இருந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாரா வில் பி டெலிங் டு ஹர் மதர் அப்போ அம்மா சொல்லுவாங்க நீ என்ன நினச்சிட்ருக்க இருக்க உன்னோடய ஸ்கூல் எஜுகேஷனையும் கண்டினியூ பண்ண மாட்டேங்கிற அண்ட் மோர் ஓவர் ஆர் நாட் பிளானிங் டு கெட்டிங் மேரீட் ஆல்சோ ஸோ கல்யாணத்துக்கும் நீ விருப்பப்பட மாட்டேங்கிற ஸோ எனக்கு அப்புறமா உன்னைய பார்த்துக்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ இதெல்லாம் நீ வந்து விட்டுட்டு அட்லீஸ்ட் இனிமேவாவது ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியாவது ஒரு மென்டாலிட்டிக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து ரொம்ப பிக் பண்ணி லாராட்டை கேட்டுட்ருப்பாங்க அமேண்டா என்ன நினைப்பாங்க அப்படின்னா தனக்கு அப்புறம் லாரா வந்து இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரியான ஒரு நிலம வந்துடக்கூடாது எதுக்காகவும் அதனால் லாராவோட லைஃப் வந்து நல்லா செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது தான் அம்மாவோட எண்ணமாக இருக்கும் ஸோ அம்மா வந்து அதுக்கான முயற்சியில் இனிமேல் ஈடுபடணும் அப்படிங்கிறது வந்து அமேண்டா வந்து அவங்களோட மைண்டில் திங்க் பண்ணிப்பாங்க அண்ட் இனிமேல் இந்த மாதிரி இந்த கிளாஸ் ஃபிகர்ஸ் கலெக்ஷன்ஸோடு விளாட்றதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னு அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து லாராக்கு சொல்லிடுவாங்க அப்போ லாரா வந்து என்ன சொல்லுவா அப்படின்னா அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க அம்மாக்கிட்ட வந்து கன்ஃபெஸ் பண்ணுவா தட் ஷீ ஹேட் அ லைக்கிங் டுவர்ட்ஸ் அ பாய் நேம்டு ஜிம் ஓ கார்னர் எனக்கு ஹைஸ்கூலில் படிக்கும் படிக்கும்போது ஹை ஹேட் அ லைக்கிங் எனக்கு வந்து ஒரு சின்ன விருப்பம் இருந்தது ஒரு பையன் மேலே அண்ட் ஹிஸ் நேம் வாஸ் அ ஜிம் ஓ கார்னர் பட் என்னோட அந்த டிஸபிலிட்டினால எனக்கு வந்து அவங்ககிட்ட போய் பேசுறதுக்கு தயக்கமாக இருந்தது அதனால நான் அவங்கிட்ட வந்து அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து விட்டுட்டேன் அப்படின்னு அம்மாக்கிட்ட வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து ஷில் பி ஓப்பனிங் அப் அவளோட பாஸ்ட்டை பற்றி அண்ட் இப்போ லாரா என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த பை திஸ் டைம் வந்து மேபி ஜிம்மோ கார்னருக்கு வந்து கல்யாணம் ஆகியிருந்திருக்கலாம் ஸோ அதனால் வந்து இப்போ அதை பற்றி நினைக்கிறது வந்து தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க அம்மா லாராக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீ வந்து ஒன்று இன்ஃபீரியராக நினைக்கிறத வந்து ஃபஸ்ட்டு நீ விடணும் அந்த எண்ணமே உனக்கு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடாது ஸோ உன்னோட பர்ஸ்னாலிட்டியை வந்து நீ வந்து நீ யாருக்காகவும் வந்து ஒன்று தாழ்த்திக்க தாழ்த்திக்கக்கூடாது யூ ஷுட் நாட் ஃபீல் இன்ஃபீரியர் அபவுட் யுவர் செல்ஃப் நம்மளை பற்றி நம்ம நல்லா இருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கணும் ஸோ உன்னோட இந்த டிசபிலிட்டினால் உனக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் கிடைக்காது அப்படிங்கிற எண்ணத்துலேருந்து நீ ஃபஸ்ட்டு வெளியில் வந்துடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா வந்து லாராக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க ஸோ த நெக்ஸ்ட்டு சீன் தட் இஸ் சீன் த்ரீ இங்கே வந்து இப்போ டாம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அம்மா வந்து ஆல்ரெடி இந்த லாராவோட மேரேஜ் பற்றின விஷயத்துலேயே வந்து ரொம்ப அப்சஸஸ்டாக இருப்பாங்க ஸோ அதை பற்றின எண்ணங்கள் மட்டும்தான் அம்மாவுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போவுமே வந்து டாமை கூப்பிட்டு ஒரு நல்ல ஜென்டில்மேன் காலரை வந்து லாராவுக்காக பார்த்து நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருப்பாங்க அண்ட் அமாண்டாவுக்கு எப்போவுமே ஒரு எண்ணம் இருக்கும் என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸாக வந்து நம்ம வந்து நல்லா இல்லை அதனால தான் வந்து லாராபா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நிறைய ஜென்டில்மேன் காலேஜ் வந்து வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இப்போ வந்து நிறைய மணி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து அம்மாவுக்கு வரும் ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நெய்பர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்பர்ஸ்கெல்லாம் வந்து ஒரு மேகசின் விற்று அது மூலமாக நிறைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடு வீடாக போயிட்டு கேட்பாங்க அண்ட் ஃபோன்லேயுமே வந்து கால் பண்ணி பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ்கெலாம் வந்து அந்த மேகசின்ஸோட சப்ஸ்கிரிப்ஷனை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் விற்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க அந்த மேகசினோட நேம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா த ஹோம் மேக்கர்ஸ் கம்பேனியன் ஸோ இந்த பர்டிகுலர் மேகசினை தான் வந்து அமௌண்டாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் விற்று அது மூலமாக நிறைய வரும் சமமான இருக்கணும் அப்படின்னு அமாண்டா நினைப்பாங்க ஸோ இது வந்து டாமுக்கு பிடிக்காது ஸோ டாம் வந்து இதை பற்றியெல்லாம் சொல்லி அமாண்டாக்கிட்ட வந்து சண்டை போட்டுட்ருப்பான் ஸோ இந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது போத் மதர் அண்ட் சன் வில் பி ஹேவிங் அன் ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் ஸோ பயங்கரமான ஒரு சண்டை வந்து ரெண்டு பேருக்கும் வந்துடும் ஸோ இந்த சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீ எப்போவுமே ரொம்ப செல்ஃபிஷாக இருக்க நீ உன்னோட அட்வென்ச்சரஸ் லைஃப் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா டாமுக்கு வந்து போய்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னமாக இருக்கும் ஸோ அம்மா வந்து நீ உன்னை பற்றி மட்டுமே நினைக்கிற உன்னோட சிஸ்டர் பற்றி உனக்கு எந்த கன்சர்னுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஷீ இல் பி ஹேவிங் அண்ட் ஹீட்டட் ஆர்கூமெண்ட் வித் டாம் ஸோ இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் போதே டாம் ஆக்சிடென்ட்டாக என்ன பண்ணுவான் அப்படின்னா லாராவோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அவள் எடுத்து பாலிஷ் பண்ணிகிட்டு இருந்தா இல்லையா ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுவான் அப்படின்னா தெரியாமல் தட்டி விட்டு உடச்சிடுவான் ஸோ அதில் லாராவோட அந்த கிளாஸ் ஃபிகரிங்ஸ் கலெக்ஷன்ஸில் கொஞ்சம் இது வந்து கீழே விழுந்து உடஞ்சிரும் ஸோ அதை பார்த்து தான் அம்மாவுக்கு இன்னும் பயங்கரமான கோவம் வந்துடும் ஸோ அம்மா வந்து கோச்சிட்டு போயிடுவாங்க அப்போ லாரா சொல்லுவாள் நீ வந்து அம்மாட்ட போய் அப்பாலஜிஸ் பண்ணு சாரி கேளு அப்படின்ட்டு ஆனால் டாம் என்ன பண்ணுவான் அப்படின்னா கோவத்தில் வீட்டை விட்டு வெளியில் போயிடுவான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா லாரா வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா கீழே விழுந்து அந்த ஷேட்டர்டு கிளாஸ் எல்லாம் எடுத்து ஒட்ட வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்ருப்பாங்க இந்த ஸ்வீடியோ So far, I have explained about the detailed explanation of the author, the characters in the play, and three scenes. Out of seven scenes in this play, I have given the detailed explanation of scene 1, 2, and 3. The remaining part of the story will be continued in my next video. Hope you all like this video. Stay tuned to get more educational videos in our Nalamani Educate YouTube video channel. If you like this video, please press the like button and subscribe our Nalamani Educate YouTube channel so that you can get the notification whenever.